தேசம் உபதேசம் இடமாக உள்ள திஷ் வைத்தே தேசம் என்ற வார்த்தை உண்டாகி இருக்கிறது தேசம் என்பது நாலு திசைகளும் வரையறுக்கப்பட்ட இடப்பரப்பு தானே பிரதேசம் என்பதும் இதே போல் உண்டான வார்த்தை செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கும் திஷ் ஆதேசம் சந்தேஷம் உபதேசம் என்ற வார்த்தைகள் வந்திருக்கின்றன பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் உள்ள திசைகளில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் உடைமையாக எல்லை கட்டித்தரும் பகுதி தேசம் ஆகையால் உடைமைகளையே பிரதானமாக நினைக்கும் மனுஷ்ய மனப்பான்மையின்படி அந்த வார்த்தை இடப்பரப்புக்கு மட்டுமே உரியதென்று ஆகிவிட்டது வினைச்சொல்லாகவும் நல்வினையில் நல் ஒருவரை செலுத்தும் உத்தரவாகவும் உள்ள திஷிலிருந்து தேசம் என்று இன்னொரு வார்த்தையை கொண்டு வராமல் தேசத்திற்கு ஆ சம் உப என்று அடை போட்டு ஆதேசம் சந்தேஷம் உபதேசம் என்ற வார்த்தைகளையே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆதேசம் என்றால் அதிகாரபூர்வமான உத்தரவு தெய்வ கட்டளையாக வெளிப்படவோ மனசுக்குள்ளேயோ ஒன்று தோன்றுவதை கூட ஆதேசம் என்றே சொல்வது சந்தேஷம் என்றால் தகவல் செய்தி உத்தரவு என்பதன் அதிகாரம் ஒட்டி சாதாரணமாக அனுப்பும் எல்லா மெசேஜுமே சந்தேஷம்தான் ஒன்றை சொல்லி கொடுப்பது என்பதன் சம்பந்தமில்லாமல் ஏக தேசம் என்றும் தேசம் போட்டுக்கொண்டு இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன உத்தேசம் வெளியிலே உத்தரவாகவோ சாதாரண செய்தியாகவோ சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஒன்றை நினைப்பது நிச்சயமாக தெரியாததை ஒரு குறிப்பாக அனுமானித்து சொல்லும் போதும் எத்தனை என்று சரியாக தெரியாது உத்தேசமாக சொன்னேன் என்கிறோம் பகவானே விபூதி யோகத்தில் தாம் ஒவ்வொரு வர்க்கத்திலும் சிரேஷ்டமான எது எதுவாக இருக்கிறாரோ அதையெல்லாம் அடுக்கி கொண்டே போய்விட்டு முடிவில் இத்தனை சொன்னதும் கூட என்னுடைய அகண்ட விபூதிகளை பூராவாக அடக்கிவிடவில்லை இவ்வளவும் கூட ஒரு குறிப்பு காட்டுவதாக சொன்னதுதான் என்னும்போது உத்தேசத்த புரோக்தக என்றே சொல்லியிருக்கிறார் இங்கே உத்தேசம் என்பதை ஆச்சாரியால் ஏக தேசம் தம்முடைய பாஷ்யத்தில் ஏகதேசம் என்று தம்முடைய பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணி இருப்பதால் ஏக தேசம் என்ற வார்த்தைக்கும் குறிப்பாக தெரிவிப்பது என்ற அர்த்தம் இருப்பதாக தெரிகிறது முழுசான ஒன்றில் ஒரு பங்காக இருப்பதை ஏகதேசம் என்பது பேச்சு வழக்கில் மற்றவர்களுக்கு பங்கு தராமல் ஒருத்தரே முழுசையும் செய்தால் ஏகதேசமாக அவரே பண்ணிட்டார் என்கிறோம் ஆகக்கூடி உத்தேசம் ஏகதேசம் என்ற வார்த்தைகளில் நம் டாபிக்கான வழி சமாச்சாரம் இல்லை உத்தேசம் வேண்டுமானால் ஒரு வழியை யோசிப்பதாகவும் இருக்கலாம் சந்தேஷத்தில் கூட வழி சொல்வது இருந்துதான் ஆக வேண்டும் என்றில்லை ஆதேசம் ஏதோ ஒரு வழியில்தான் போகணும் என்று கட்டாயமாகவே கட்டளை போட்டு விடுகிறது உபதேசம் அதை சொல்லத்தான் இத்தனை பீடிகையும் போட்டது உபதேசம் என்றவுடன் குரு சிஷ்யர்கள் நினைவு வந்து விடுகிறது உபதேசம் கொடுக்க குருவும் பெற சிஷ்யனும் இல்லாமல் உபதேசம் என்பதே கிடையாது எவரும் எவருக்கும் எதையும் சொல்வது சந்தேஷம் கேட்பவனுக்கு நல்லதோ இல்லையோ அவன் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ராஜா மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் பிரஜை மாதிரி கீழ் ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு சொல்வது ஆதேசம் கேட்பவனின் நல்லதற்காகவே குரு என்பவர் சிஷ்யனுக்கு சொல்வது உபதேசம் ஸ்தானத்தில் ராஜாவுக்கும் பிரஜைக்கும் இருப்பதை விடவும் குரு சிஷியர்களுக்கு இடையில் ஜாஸ்தி குரு என்பவர் ஸ்தானத்திலேயே வைக்கப்பட்டிருப்பவர் ஒரு பிரஜை ராஜாவுக்கு கட்டுப்பட்டிருப்பதை விடவும் சிஷ்யன் குருவிடம் அடங்கி கட்டுப்பட்டிருக்க வேண்டியவன் ஆனாலும் ஆதேசம் என்பதன் கண்டிப்பு இல்லாமல் குரு செய்வதற்கு உபதேசம் என்று மாதுரியத்தை பிரேமையை மதுரம் மதுரம் என்றால் தேனும் சர்க்கரையும் தானா மதுரம் எல்லாவற்றையும் விட மதுரம் பிரேமைதான் அப்படிப்பட்ட பிரேமையை தெரிவிப்பதாக பெயர் கொடுத்திருக்கிறது